ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்திய விமானப்படை 63,000 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவின் சுகாய் சு 30 எம்கேஐ போர் விமானத்தை மொத்தமாக அப்கிரேட் செய்து ரீவேம்ப் செய்து சைனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக இன்னும் 30 வருடங்களுக்கு முன்னிலையில் நிறுத்த முடிவு செய்துள்ளது. அதற்கான வேலைகளை ஆரம்பித்துவிட்டு கனடாவில் மீண்டும் தாக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான ஒரு இந்து மத கோயில், நேபாள் நாட்டில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஓலி இந்தியாவுடன் எல்லை சிக்கல்களை சரி செய்வதாக சவால் விட்டதாக ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்களா என்ன பண்ணுறான்னு? பார்த்தீங்களா, நம்ம சும்மா இருந்தா இந்த பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் மாதிரியான நாடுகள் கூட அவர்களுக்கு தேவைப்பட்டா அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்தியாவை காரணம் காட்டி அரசியல் செய்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த தர்மபுரபு பாலிசி நம்ம நாட்டில் எப்போ முடியும், எப்போ மாறும் அதுவும் தெரியல. இப்படிப்பட்டவன்களை விட்டு வைக்கலாமா? என்னவும் பண்ணுவானுங்க பார்த்துங்க. ISRO நிறுவனம் சோதனை செய்து முடித்துள்ள சாதனை படைத்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைக்கான ஹைப்பர்சானிக் ஆயுதத்துக்கான ராம்ஜெட் என்ஜின். தீவிரவாதிகள் எடுத்துள்ள ஒரு படத்தில் நடித்த சயீஃப் அலிகான். சயீஃப் அலிகான் யாரு தெரியுதுல்ல? திடீரென தீப்பற்றி எறிந்த INS பிரம்மபுத்திரா போர்க்கப்பல், 30 மடங்கு அதிகரித்துள்ள இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி, இப்படின்னு எல்லாமே சூப்பர் செய்தி. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இஸ்ரேல் செய்தியும் இருக்கு. நத்தன்யாகு அமெரிக்காவில் இருக்கிறாரு, அது என்ன எப்படின்னு இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். இந்தியாவின் விமானப்படையில் தற்போது 259 சுகாய்சு MKI போர் விமானங்கள் இருக்கு. இதுல 84 சுகாய்சு ஜெட்ஸை எடுத்து 63,000 கோடி ரூபாய் செலவழித்து எல்லா மாடர்ன் வார்ஃபேருக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே இன்டகிரேட் பண்ணி இன்கார்பரேட் பண்ணி சைனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்க இந்தியா திட்டம் போட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுகாய்சு 30 MKI போர் விமானம் வந்து லைசன்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் பை HAL, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது தான். அதாவது லைசன்ஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டது தான். முதல்ல ரஷ்யாவிடமிருந்து வாங்கி அதை நம்ம நாட்டுக்காகவே லைசன்ஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது தான் இந்த சுகாய்சு 30 MKI. ஸோ இனிஷியலாக $12 பில்லியன் ஒப்பந்தத்தில் வாங்கப்பட்டது தான் இந்த சுகாய்சு போர் விமானங்கள். இது பல வருடங்களாக ஸ்டாக்அப் மெத்தடில் வாங்கினது தான். ஒரே டீலில் வந்து எல்லா போர் விமானங்களையும் இந்தியா வாங்கலை. இந்த 259 போர் விமானங்களும் கொஞ்சம் கொஞ்சம் காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இன்றைக்கி ஒரு பெரிய படையை இந்தியா உருவாக்கியிருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த அப்கிரேடட் சுகாய்ஸ் வந்து சூப்பர் சுகாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். இது வந்து ஆல்மோஸ்ட் 1/5th generation ஏர்க்ராஃப்டாக மாறும். இந்த 63,000 கோடி ரூபாய் செலவில் மெயின்டைன் பண்ணி அப்கிரேட் பண்ணி ரீவேம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த போர் விமானங்கள் 5th தலைமுறை போர் விமானங்களுக்கு இணையாக ஈக்குவலாக செயல்படும் அப்படின்னு சொல்லுது. இந்த அப்கிரேடட் வெர்ஷன்ல என்னெல்லாம் இருக்கும் பாருங்க. தே ஆர் கோயிங் டு இன்கார்பரேட் மேன்ட் அண்ட் அன்மேன்ட் டீமிங், அதாவது MUMT அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற ஒரு பெரிய கேப்பபிலிட்டி இந்த இதுல இருக்கும். இந்த சுகாய் சூப்பர் சுகாய் வந்து இன் கன்ஜெக்ஷன் வித் அட்டானமஸ் ட்ரோன்ஸ், ரொம்பவும் மேம்பட்ட ட்ரோன் அமைப்புகளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி இன்டெகிரேட் பண்ண முடியும். நம்ம சுகாய்சு போர் விமானங்கள் பறக்கும் போது அது கூடயே, இந்த சுகாய்சு போர் விமானங்கள் பறக்கும் போது அதுக்கு கூடயே தானாகவே இயங்கக்கூடிய இந்த ட்ரோன் அமைப்புகள் வந்து அந்த போருக்கு ஏற்றாற் போல ஆப்ரேட் பண்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி இன்டெகிரேட் பண்ணுவாங்க. இது இந்தியாவில் இந்திய எல்லையில் எப்படிப்பட்ட மிஷனாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவாக அதை ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த அப்கிரேடட் சுகாய்சு போர் விமானங்களை இந்தியாவின் விமானப்படை 2055 வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், 63,000 கோடி ரூபாயை பயன்படுத்தி செலவழித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 259 போர் விமானங்களில் கொஞ்சம் போர் விமானங்கள் எடுத்து இவ்வளவு செலவழித்து அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கலாம். பாருங்க, இன்னைக்கு 63 சுகாய்சு MKI போர் விமானத்துக்கு இணையான போர் விமானங்களை வாங்கணும்னா எத்தனை 1,000 கோடி வேணும் தெரியுமா? ஸோ 2055 ஆல்மோஸ்ட் 30 வருடங்களுக்கு நம்ம இந்த சுகாய்சு 30 MKI ஒரு 5th generation போர் விமானம் மாதிரி பயன்படுத்தலாம். என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு போல்டு மூவ், ஒரு சூப்பர் மூவ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்திய விமானப்படைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 ஃபைட்டிங் ஸ்குவாட்ரான் தான் இருக்கு. ஒவ்வொரு ஸ்குவாட்ரான்லையும் 16 முதல் 18 போர் விமானங்கள் இருக்கு.
ஆனால் சைனா பாகிஸ்தான் இரண்டு முனையில் ஒரு போர் வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு தேவையான மினிமம் தேவைப்படக்கூடிய ஸ்குவாட்ரான் நம்பர் எத்தனைனா 42 ஸ்குவாட்ரான் இருக்கணும். 42 ஸ்குவாட்ரானுக்கு ஒரு ஸ்குவாட்ரானுக்கு 16 முதல் 18 போர் விமானங்கள் வச்சு 42 ஸ்குவாட்ரான்ஸ் இந்தியாவுக்கு இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இப்போ வந்து 42 ஸ்குவாட்ரான்ஸ் இல்லை. இந்த ஸ்குவாட்ரான் இந்தியாவுக்கு எதுக்கு 42 ஸ்குவாட்ரான் தேவை, இந்த 42 ஸ்குவாட்ரான் வந்து எப்படி பயன்படுத்தப்படும், அது சைனாவுக்கு எதிராக இருந்தாலும் சரி பாகிஸ்தானுக்கு எதிராக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே தெளிவாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த 84 ட்வின் என்ஜின் சுகாய் நம்ம இப்போ பண்ண போகிறோம்ல, இந்த அப்கிரேட் பண்ண போகிறோம்ல, இது வந்து உடனடியாக பண்ண முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல். 63,000 கோடி ரூபாய் செலவழித்து ஆல்மோஸ்ட் 90 சுகாய்சு போர் விமானங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கே 15 வருஷம் ஆகிடும், சரியா? அதுவே பெரிய விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சில் அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இந்த 15 வருஷத்தில் நமக்கு என்ன ஆகிடும்னா, நம்மளுடைய ஓன் 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டை நம்ம வந்து தயாரிச்சிருப்போம், ஏஎம்சியே தயாரிச்சிருப்போம். இந்த சுகாய்சு அப்கிரேட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம எதிரிகள் வந்து பயப்படுற அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக இது மாறப்போகுது. இதில் இந்த விருபக்ஷா அந்த ரேடார், ஏஇஎஸ் ரேடார் வந்து நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ரேடார். உலக அளவில் இந்த ரேடார் பற்றியே அதிகமான டெக்னிக்கல் டேட்டா, அதனுடைய டேட்டா ஷீட் வந்து அதிகமான பேருக்கு தெரியாத நிலையில் இருக்கிறதுனால இந்த ரேடார் பற்றிய செய்திகளே நம்ம நாட்டுக்குள்ளே ரகசியமாக இருக்குது. ஆனால் இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ஏஇஎஸ்ஏ ரேடார் நம்ம இதில் சேர்த்தோம்னா ASTRA-3 ஏர் டு ஏர் மிசைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி நம்ம வீடியோவில் பேசியிருக்கிறோம். இந்த புதிய ரேடார் இந்த சுகாய்சு போர் விமானத்தில் பொருத்துறதுனாலேயே இந்த ASTRA-3 ஏர் டு ஏர் மிசைலை ரொம்பவும் சாதுரியமாக பயன்படுத்த முடியும். இது வந்து ஒரு பியாண்ட் விஜுவல் ரேஞ்ச் BVR அப்படின்னு சொல்லுவாங்க. 350 கிலோமீட்டர் தூரத்துக்கு கண்ணுக்கு தெரியாத டார்கெட்டை கூட இந்த ஆஸ்ட்ரா ஏவுகணையால் தாக்க முடியும். இப்போ நம்ம இந்த 63,000 கோடி ரூபாய் செலவழித்து இது ஒரு புதிய ப்ராஜெக்ட். ஏற்கனவே 40 சுகாய்சு போர் விமானங்கள் வந்து மாடிஃபை பண்ணி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரம்மா சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிசைலை லான்ச் பண்ணுற மாதிரி, கேரி பண்ணுற மாதிரி ஏற்கனவே ஆல்மோஸ்ட் 50 சுகாய்சு போர் விமானங்கள் வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் பிரம்மாஸ் மிசைல் ரேஞ்ச் வந்து ஒரு பெரிய லெவல், ஆல்மோஸ்ட் 300-450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடியது நம்ம பிரம்மாஸ் மிசைல். அதனுடைய சக்தியே தனி. அடுத்த வேரியண்ட் வந்து 800 கிலோமீட்டர் ஒன்று இருக்குது, சரியா? இந்தியாவின் டிஆர்டிஓ நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ருத்ரம்-1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல் கூட இன்று இந்தியாவின் சுகாய்சு-30 MKI போர் விமானத்தில் மொத்தமாக இன்டகிரேட் செய்யப்பட்டு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. ஃப்ரம் சுகாய்சு 500 மீட்டரிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரம் உயரத்திலிருந்து தாக்க முடியும். ருத்ரம் ஏவுகணைய ஆன்டி ரேடியேஷன் சேட்டலைட் ஏவுகணைய சுகாய்சு போர் விமானத்தில் ஏந்தி 15 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து தாக்க முடியும். அது பெரிய விஷயம். 250 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரேடியேஷன் வரக்கூடிய எதிரியின் எந்த மாதிரியான ஆயுதமாக இருந்தாலும் இது தாக்கும். சுகாய்சுவோட ரேடாரோட சக்தி ரொம்ப அசாத்தியமான ஒரு சக்தி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். சுகாய் இமயமலையின் மறைவிலிருந்து மொத்த ஆயுத சுமையுடன் மிக சுலபமாக சைனாவின் ஏர்பேஸ்களை சரமாரியாக தாக்க முடியும். அவருடைய ஏர்கிராப்ட் டேக் ஆஃபே ஆகாது அப்படிங்கிற ஒரு பெரிய ரிப்போர்ட்ஸே இருக்கு. அது மட்டுமல்ல, சுகாய்சு-30 MKI ஒரு தனித்துவமான அம்சம் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுகாய்சு-30 ஹஸ் அ வெரி யூனிக் ஃபீச்சர், நான் கோஆபரேட்டிவ் டார்கெட் ரெகக்னிஷன், NCTR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீச்சர் வந்து உலகத்தில் அதிகமான போர் விமானங்களில் கிடையவே கிடையாது. இது நம்ம நாட்டுக்குள்ளேயே லைசன்ஸ் பண்ணப்பட்டு தயாரிக்கப்பட்டது. இது ஆன் ஆஃப் இல்லாத ஒரு சென்சார். ஒரு ஊசி முனை துல்லியத்தில் எதிரியின் விமானத்தை ரொம்ப சுலபமாக கண்டறிய முடியும் இந்த சென்சார்னால. J-20, J-31 இந்த ரேடார்களை மிகவும் சுலபமாக சுகாய்சு-30 MKI-இன் ரேடார்கள் ஆன் செய்யாமலேயே கண்டுகொள்ளக்கூடிய சக்தி உள்ளது. எதிரியின் ரேடாரின் செயல்களை 100 கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே கண்டறிய முடியும். J-20 ஒரு ஸ்டெல்த், அதாவது ரகசிய விமானம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த NCTR ஆன் ஆஃப் இல்லாத ரேடார் சிஸ்டம் அந்த போர் விமானங்களில் கிடையவே கிடையாது. J-20 விடுங்க, உலகத்தில் அதிகமான போர் விமானங்களில் இப்படி ஒரு சிஸ்டம் கிடையாது. இந்த ட்ராப்பை தவிர்க்கணும்னா J-20 மாதிரியான போர் விமானங்கள் அதனுடைய மொத்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தையே ஆஃப் பண்ண வேண்டிய நிலை இருக்கு. அப்படி மட்டும் அவங்க செஞ்சானுங்கன்னா போர் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவர்களுடைய டார்கெட்டை அடையாளம் காண முடியாது, அவர்களால் தாக்குதல் இலக்கு செய்ய முடியாது.
அவருடைய இலக்குகளை தாக்க முடியாது, சாத்தியமற்றது. ஆனா இதில் ஒரு பெரிய பாடு என்னன்னா, அவனுடைய அனைத்து மின்னணு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அமைப்புகளையும் டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு J20 சுகாய்சு ரேடாரை கண்டுபிடிக்க முடியாது. சுகாய்சு ரேடார்லேருந்து அந்த J20 போர் விமானம் தப்பிக்க முடியாது. ரெண்டு பேருமே அவர்களுடைய ரேடார்களையும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படி இப்படி எல்லா சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? டாக் ஃபைட் தான் நடக்கும், நேருக்கு நேர் சண்டை தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மொத்த உலகத்துக்கே தெரியும், இதுவரைக்கும் டாக் ஃபைட் அப்படின்னு வந்துக்கிட்டா சுகாய்சு போர் விமானம் மாதிரி சாம்பியன் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இதனால தான் இந்தியாவின் IAF இந்தியாவின் விமானப்படை 5th generation 5th generation போர் விமானம் உடனடியாக வாங்கணும் அப்படிங்கிற எந்த அவசரமுமே காட்டலை, தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். சமீபமாக நமது தஞ்சாவூர் தளத்தில் தென்னிந்திய பாதுகாப்புக்காக சுகாய்சு போர் விமானத்துடன் பிரம்மாஸ் ஏவுகணை நிலைநிறுத்தப்பட்டது. பிரம்மாஸ் ஏ அதன் இராணுவ மற்றும் கடற்படை ஏவுகணைகளை விட 500 kg வெயிட் குறைவாக இருக்கும். சுகாய்சு பிரம்மாஸ் ஏவுகணையை இந்த ஏவுகணையை சுமந்து தாக்குவதற்கான எல்லா மாடிஃபிகேஷன்ஸும் செய்யப்பட்டு ஏற்கனவே இந்தியாவின் வடக்கு பகுதியில் சைனா எல்லைக்கு அருகே பிரம்மாஸ் ஒரு ஆன்டி ஷிப்பிங் ஆயுதம் மட்டும் கிடையாது, மாறாக இது தரை அடிப்படையிலான டார்கெட்டுகளை ரொம்ப சுலபமாக தாக்கக்கூடிய சக்தி கொண்டு. மேலும் இந்த ரேடார்ஸ், கமாண்ட் சென்டர்ஸ், ஏர்பேசஸ், எனிமி மிசைல் பேட்டரிஸ் போன்ற அமைப்புகளை ரொம்ப சுலபமாக துல்லியமாக குறிவைத்து தாக்கும் சக்தி கொண்டது இந்த பிரம்மாஸ். 660 pounds அல்மோஸ்ட் 300 kg எடையுள்ள அணு ஆயுதத்தை தூக்கி செல்லக்கூடிய சக்தி கொண்டது இந்த பிரம்மாஸ் ஆயுதம். இந்தியாவின் 6 frigates மற்றும் 2 destroyer கப்பல்களில் ஏற்கனவே பிரம்மாஸ் ஏவுகணைகள் இருக்கு. அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியா 4th ஏவுகணை படைப்பிரிவை $640 million கிட்டத்தட்ட 4,300 crore செலவழித்து வெறும் டிப்ளாய்மெண்ட் செய்யப்பட்டது. மொத்த சுகாய்சு 30 MKI படையும் பிரம்மாஸ் ஏந்தி தயாராக இருக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ். பிரம்மாஸின் பவர் திபெத், ஹிமாலயாஸ் போன்ற பகுதிகளில் இந்தியாவுக்கு அதிகமான ஆதிக்கத்தை கொடுக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதமாக உள்ளது. இந்திய கடற்படையின் அனைத்து முன்னணி போர்க்கப்பல்களும் ஏற்கனவே பிரம்மாஸ் ஏவுகணைகளால் நிரப்பப்பட்டுள்ளது. இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய 14 நாடுகள் இந்த பிரம்மாஸ் ஏவுகணைக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பம் தெரிவித்தது மட்டுமல்லாமல், அடுத்த கஸ்டமர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜப்பான் அண்ட் தைவான் கண்டிப்பாக பிரம்மாஸ் ஆயுதம் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு பரவலாக இருந்துக்கிட்டே இருக்கு. எனவே இந்த பிரம்மாஸ் ஆயுதம் நம்ம சுகாய்சு அப்கிரேடட் போர் விமானத்தில் சவுத்தில் தஞ்சாவூர்லேயும் சரி, நார்த்தில் அருணாச்சல பிரதேசிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே தயாராக இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் ISRO மிக சாதுரியமாக பெரிய சாதனம் ஒன்று படைச்சிருக்கு. நம்ம நேட் வீடியோவில் பேசியிருந்தோம், ஹைப்பர்சானிக் ஏவுகணைக்கு தேவையான ஏர் பிரீத்திங் இன்ஜின், ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் வந்து நேற்று வெற்றிகரமாக சோதனை பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லையில் இந்த நேபாள் மாதிரியான நாடு எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ மெஜாரிட்டி வாங்கி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே ஓலி வந்து, நான் அந்த லிப்பு லேக்கு, காலப்பாணி, லிம்பியாதுரா இது மாதிரியான எல்லைகளை கண்டிப்பாக இந்தியாவோட பேசி அது நேபாளோட எல்லைகள், அதனால் நேபாளோட சேர்ப்போம் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் நடந்த ஒரு Q&A ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரா? யார்? இந்த புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேபாள் பிரைம் மினிஸ்டர். இந்த மாதிரியான குட்டி நாடுகளை விடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஹராஸ் பண்ண சொல்லலை, அப்யூஸ் பண்ண சொல்லலை, பவர் அப்யூஸ் பண்ண சொல்லலை, பட் அவங்களுக்காக எவ்வளோ உதவி செய்கிறோம் தெரியுமா நம்ம? இந்த ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், பங்களாதேஷ், பாகிஸ்தான் மாதிரி அது அழிய ஆரம்பிச்சிருச்சு. அது இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. அங்கே கர்ஃபியூ போட்டிருக்காங்க, எவனுமே வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அந்த நாடு பாகிஸ்தான் மாதிரி அப்படியே எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி அதை ஒரு நாடாக உருவாக்கி ஒரு பெரிய போர் செஞ்சு இன்றைக்கி அதை ஒரு பெரிய பொருளாதாரமாக்கி 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு நாடு ஆக்கிற பிறகு கூட இப்போ இந்த நேபாள், பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இவன் மாதிரி உள்ள ஆட்கை எப்போ பாகிஸ்தான் மாதிரி ஆயிடுவானுங்களோன்னு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹிந்து டெம்பிள் வேண்டலைஸ்ட் அகெயின் இன் கேனடா. கேனடாவில் இந்த காலிஸ்தான் செய்யக்கூடிய கொடுமைகள் தாங்க முடியலை. இந்த காலிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபானுக்கும் வித்தியாசம் இல்லை போல இருக்குது. எல்லாமே தீவிரவாதிகள். ஏங்க, அவங்க நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற மத கோயில்களை இடித்து உடைக்கிறானுங்க. நம்ம நாட்டில் இப்படி எங்கேயாவது ஏதாவது விஷயம் நடக்குதா? Police once again is sharing video made by ஒரு குறிப்பிட்ட டெரரிஸ்ட் குரூப் ஃபீச்சரிங் சைஃப் அலிகான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாலிவுட் ஆக்டர் சைஃப் அலிகான் தெரியுமா? அவரை வச்சு
ஒரு பெரிய தீவிரவாத அமைப்பு, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு நம்ம நாட்டுக்கு எதிராக ஒரு பிரச்சார வீடியோ பண்ணியிருக்கிறாருங்க. அதில் அவனும் நடிக்க வச்சுருக்கிறானுங்க. இப்படிப்பட்ட ஆக்டர்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறானுங்க, சரியா? அவனுங்களை நம்ம நாடை விட்டு முதல்ல நாடு கடத்தணும். இந்தியாஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்கை ராக்கெட் டு 2.5 பில்லியன். 2023-24 இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி 2.5 பில்லியன். அல்மோஸ்ட் இதுக்கு முந்தின 10 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இது 30 மடங்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்ட ஆயுதங்கள். அமெரிக்காவுக்கு அதனுடைய அடுத்த ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் அதெல்லாம் செய்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு ஒரு புதிய ரிப்போர்ட் வந்திருக்கு. $75 trillion கடன் இருக்குங்க அமெரிக்காவுக்கு, நம்ப முடியுதா? இட்ஸ் ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட். அந்த நாடு பாப்பர் ஆயிடுச்சு, வேற வழியே இல்லாமல் இருக்கதை வச்சு நடத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு சைனாவை எப்படியாவது அடிக்கணும். அதுக்காக வெளிப்படையாக சைனாக்கார அவனுடைய பொருளாதாரம் ரொம்ப கேவலமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. அதுதான் நம்ம நேற்று வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பேசியிருந்தோம். INS பிரம்மபுத்ரா சிவியர்லி டேமேஜுடுங்க. திடீர்னு அங்கே இருந்த டாக்கில் ஃபயர் ஆயிருக்கு. எப்படி ஃபயர் வந்ததுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு செயலர் வந்து மிஸ் ஆகுறாரு, அவரை தேடக்கூடிய பணி நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் INS பிரம்மபுத்ரா போர்க்கப்பலில் திடீர்னு, அது ஏற்கனவே மெயின்டெனன்ஸ்க்காக தான் பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க் பண்ணி வச்சுருந்த கப்பலில் போர்க்கப்பலில் தீ பிடிச்சிருக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல, எக்கானமிக் சர்வே, இந்தியா இஸ் நவ் அமாங் டாப் 25 ஆம் எக்ஸ்போர்ட்டர் நேஷன்ஸ். ஆயுத ஏற்றுமதி செய்யக்கூடிய முதல் 25 நாடுகளில் முதல் முறையாக இந்தியா இடம் பிடிச்சிருக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய சாதனை பார்த்தீங்களா? நமக்கு ஆயுதம் வாங்கத்தான் தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க, இப்போ நமக்கு விற்கவும் தெரியும். 25 நாடுகளில் ஒரு நாடு அப்படின்னு நீங்கள் அதை அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. இதுவரைக்கும் வரலாற்றில் இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு சாதனை கிடையவே கிடையாது. 293 நாடுகளில் ஆயுத ஏற்றுமதி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நாடுகளில் 25 நாடுகளில் நம்ம ஒரு நாடு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம்தான். மை ஃப்ரெண்ட்ஸ், நத்தன்யாகு அமெரிக்காவில் இருக்கிறாரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பைடன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, கமலா ஹாரிஸ் அடுத்த பிரசிடென்ட் ஆகலாம் அப்படின்னு நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது. அதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாம், சரியா? அது சிரிக்கிற காங்கிரஸ் ஆகிடும், அது வேறு விஷயம். நெத்தனியாவுக்கு போயிருக்கிறாரு, ஹவுதீஸ் வந்து தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கிடையில் சைனா வந்து பாலஸ்தீனையும் ஹமாஸையும் அங்கே உள்ள தலைவர்களை ஒன்றா கூட்டு வந்து ஒரு கூட்டம் நடத்தி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி இருக்கிறதா ஒரு புதிய ரிப்போர்ட் வந்திருக்கு. அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆனால் நெத்தனியாகுவின் இந்த அமெரிக்க பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயணம். அங்கே என்ன நடக்குன்னு போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஐ திங்க் ஹி வில் ஆல்சோ மீட் டொனால்ட் ட்ரம்ப். அது இப்போ இல்லை, மேபி அவர் வந்ததுக்கப்புறம் ஃபோனில் பேசினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங். ஹவுதியை எப்படி டேக்கிள் பண்ணலாம் உங்களுக்கு தெரியுமா? 7 முனைகளில் இஸ்ரேல் வந்து போரை ஃபேஸ் பண்ணுது. 7 முனைகளில் ஈரான், ஈராக், ஹவுதி, ஹெஸ்பல்லா, ஹமாஸ், சிரியா, அப்படி 6-7 முனைகளில் இஸ்ரேல் வந்து ஒரு போரை எதிர்கொள்ளுது. உலகத்தில் வேறு எந்த நாடால் இதை முடியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு எந்த நாட்டால் 7 முனைகளில் எந்த பெரிய நாடாக இருந்தாலும் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஒன்று ஒரு நாடு வர்ற எல்லா ராக்கெட்டையும் ஹேண்டில் பண்ணுறான், சரியா? வர்ற எல்லா இன்கமிங் ஏவுகணைகளையும் இன்டர்செப்ட் பண்ணுறான், தேவைப்பட்டால் அட்டிச்சு தும்சம் பண்ணுறான். இப்படி ஒரு போர் வந்து யாரால் பண்ண முடியும்? அவன் இதுவரைக்கும் பண்ணதே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். 7 பேர், அவ்வளோ பெரிய ரஷ்யாவையே இப்படி யாரும் தாக்கலை, சரியா? ஏதோ ஒரு சைடில் மட்டும் இவன் பாட்டு போரை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். பட் இஸ்ரேல் அப்படி கிடையாது. நடுக்க இவ்வளோ இந்தோண்டு நாடாக இருந்துட்டு நடுக்க இருந்துக்கிட்டு 7 பேர் தாக்குறானுங்க, 7 பேரையுமே ஹேண்டில் பண்ணுறோம். நேற்று அவர் US போகும் முன்னாடி நத்தனியாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் 7 பேர் இல்லை, 70 பேர் தாக்குனாலும் இஸ்ரேலை யாருமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். இஸ்ரேலுடைய ஒரு சிட்டிசனோட பிளட் நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் வில் ஹாவ் அ ப்ரைஸ், சரியா? நீங்கள் பாருங்கள், இந்த ஹவுதி 200 முறை தாக்குனான் ஃப்ரெண்ட்ஸ், 200 முறை தாக்குனான். ஆனால் அந்த 200வது முறை ஒரே ஒரு லைஃப் போனதுமே, இஸ்ரேலுடைய ஒரு காமன் சிட்டிசன் இறந்ததுமே எவ்வளோ பெரிய தாக்குதல் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அந்த போர்ட், அந்த துறைமுகம் வந்து ஹவுதியோட மொத்த ஆயுதங்களுமே, ஈரான்லேருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அந்த துறைமுகம் மொத்த வளைகுடா பகுதியுமே தெரிகிற மாதிரி தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு, தீயை வந்து அங்கே எரியக்கூடிய தீயை வந்து மொத்த வளைகுடா அரபு நாடுகளுமே பார்க்க முடியும், அந்த அளவுக்கு அது எரியுது. இது ஒரு
ஜஸ்ட் த ஸ்டார்டிங் அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறார். ஹவுதி காலி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன், ஹெசபல்லா ஓரளவுக்கு அடங்கியிருக்கிறான், தாக்குதல் பண்ணுறானுங்க, பட் அவங்களுக்கு தெரியும் பதிலடி தாக்குதல், ஏதாவது ஒரு பெரிய தாக்குதல் வரும்போது நாங்கள் எல்லாம் காலி அப்படின்னு இந்த ஹவுதி, ஹமாஸ், ஹெசபல்லா எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஓகே, இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது இந்த சுகாய் சு-30 MKI, இதனுடைய அப்கிரேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.